மலேசியால கடற்படை தினத்தையொட்டி சாகச நிகழ்ச்சிக்காக ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தப்போ இரு கடற்படை ஹெலிகாப்டர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில விபத்து காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மலேசியாவுடைய பெரக் பகுதியில் இருக்க ராணுவ தளத்தில் மலேசிய கடற்படை தினமானது கொண்டாடப்பட இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ராணுவ ஹெலிகாப்டர்களும் போர் விமானங்களும் சாகசத்தில் ஈடுபட இருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த ராணுவ தளத்துல லைவா ஒத்திகை நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போ வானத்துல சாகசத்துல ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர்கள் திடீர்னு ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. புகையை கக்கினபடி ரெண்டு ஹெலிகாப்டர்களும் தரையில விழுந்து நொறுங்கியிருக்கு. இந்த விபத்துல ரெண்டு ஹெலிகாப்டர்கள்ல பயணம் பண்ண கடற்படை வீரர்கள், ஊழியர்கள், விமானிகள் உள்ளிட்ட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இந்திய நேரப்படி காலை 9:30 மணி அளவுல இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆரம்மன் கடல்சார் ஆபரேஷன் ஹெலிகாப்டர் மற்றும் ஆரம்மன் ஃபெனக் ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளானதா ராயல் மலேசியன் நேவி உறுதிப்படுத்தியிருக்கு. விபத்துல சிக்கின 10 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை உறுதிப்படுத்தி இருக்கிறவங்க அவங்களுடைய உடல்களை அடையாளம் காட்டுறதுக்காக ராணுவ மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. நடுவானத்துல சாகசத்தினப்போ ஏற்பட்ட விபத்துல 10 பேர் உயிரிழந்தது அங்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விபத்துக்கு முன்னதா ஒரு ஹெலிகாப்டர் மற்றொரு ஹெலிகாப்டருடைய ரேடாரை வெட்டி தள்ளியிருக்கு. அதுல ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து விமான ஓடுபாதையில விழுந்து நொறுங்கியிருக்கு. இன்னொன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய நீச்சல் குளத்துல விழுந்து நொறுங்கியிருக்கு. இதையடுத்து அருகில இருந்த தீயணைப்பு வீரர்களும் மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு போய் அதுல பயணம் செஞ்சவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணியும் பலனளிக்காம 10 பேரும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மலேசிய அரசு உத்தரவிட்டிருக்க நிலையில இந்த விபத்து காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. Ooh.